ஹை ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் திலக். வெல்கம் டு இணைந்த கேக்கல ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ இணைந்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டூ மெயின்ஸில் நார்மலாக எல்லோரும் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அதில் எப்படி தனித்து தெரிகிறோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லித்தான் ஆகணும் சரிங்களா. அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் மொத்தமாக அஞ்சு யூனிட் இருக்குது குரூப் டூ மெயின்ஸில் அப்படின்ட்டு. என்ன தான் அது அஞ்சு யூனிட்டாக இருந்தாலும் சப்ஜெக்ட் வைஸ் பார்க்குறப்ப அது நிறையா சப்ஜெக்டாக தான் பிரியும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ செகண்ட் யூனிட்டில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், தேர்ட் யூனிட்டில் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப செகண்ட் யூனிட்டில் பாலிட்டியும் வரும், எக்கனாமிக்ஸும் வரும், ஜாகிரஃபியும் வரும், தேர்ட் யூனிட்லையும் அப்படி தான் இருக்கும். அப்போ இருக்கிறது என்னமோ ரெண்டு யூனிட், ஆனால் சப்ஜெக்டாக பார்க்குறப்ப மூணாக பிரியுது. மொதல் யூனிட்டே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க, அதுவே உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்டாக பிரியும். ஒன்று சயின்ஸு, இன்னொன்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் ஒனில் கூட சில கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, கிளவுட் கம்ப்யூட்டிங் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன சில கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங், நெட்ஸ் 5G, இந்த மாதிரி டெக்னாலஜி விஷயங்கள் இருக்குது. அப்போ மூணு யூனிட்டை பார்த்தாலே நமக்கு அஞ்சு சப்ஜெக்ட் வருது. ஸோ அதனால் சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இது இல்லாமல் ஸ்கீம்ஸு, ஸ்கீம்ஸுங்கிறதே ஒரு சப்ஜெக்ட்டு. அதுக்குள்ளே ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மத்திய அரசு திட்டங்கள், மாநில திட்டங்கள் இவ்வளோ இருக்குது. அப்போ ஓவரால் பார்க்குறப்ப எல்லோரும் எதை படிப்பாங்க அப்படின்னா, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி எல்லோரும் படிச்சுருவாங்க. சில பேர் சயின்ஸை கூட படிச்சுருவாங்க. ஸோ எல்லாருக்கும் படிக்கிறது என்ன கஷ்டமாக இருக்குன்னா, அந்த டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறது சோஷியல் இஷ்யூஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவல், அதில் சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தேடி படிக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அப்போ டெக்னாலஜி ஸ்கீம்ஸு, சில இஷ்யூஸு, இதெல்லாம் ஸ்பெஷலாக நம்ம அகாடமியில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க, படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுற அந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் வந்து நம்ம இதுவரைக்கும் ஓகேங்களா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தோம். இப்போ நம்ம அகாடமியில் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் மட்டும், குரூப் டூ மீன்ஸ்க்கான மெட்டீரியல் மட்டும், ஃபுல் மெட்டீரியல் நாங்கள் சேல் பண்ணுறோம். ரேட்டு அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 5000 குரூப் டூ மெயின்ஸு ஓவரால் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து மெட்டீரியல் கொடுக்குறோம். எத்தனை சிட்டிங்காக கொடுக்க போகிறோம்னா, ரெண்டு சிட்டிங்காக, ரெண்டு செட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ மொதல் செட்டப்பை பாதி மெட்டீரியல் கொடுத்துருவோம், அடுத்த செட்டப்பை பாதி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 5000 தான். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் குரூப் டூ மெயின்ஸுக்கு நம்ம அகாடமியில் ஓவரால் ஃபீஸ் 12000. ஸோ ஓவரால் ஃபீஸ் 12000 வந்தீங்கன்னா, கிளாஸ் எடுத்துருவோம், மெட்டீரியல் கொடுத்துருவோம், டெஸ்ட்டு கொடுத்து அதை ஃபீட்பேக் கொடுத்து வேல்யூ பண்ணியும் சொல்லிடுவோம். இது ஓவரால், இது ஒரு பேக்கேஜ். அப்போ சார் எங்களுக்கு அந்த 12000 வந்து பே பண்ண முடியல, நிறைய அகாடமியில் நாங்கள் படிக்கிறோம், மற்றபடி வீட்டில் படிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிது, அதர் விஷயங்கள் நீங்கள் நிறையா பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேணும், பட் 12000 எங்களால் பே பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ் வருது. அவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு தரோம், அதுக்கான அமௌண்ட் 5000. ஸோ 5000 பே பண்ணி நீங்கள் மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ரெண்டு செட்டாக கொடுப்போம், மொதல் செட்டப்பாக பாதி மெட்டீரியல், அடுத்த செட்டப்பாக பாதி மெட்டீரியல். அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 5000 தான். இந்த மெட்டீரியலை வாங்கி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், குரூப் டூ மெயின்ஸில் உங்களோட மார்க் அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நீங்கள் நார்மலாக குரூப் டூ மெயின்ஸில் ஒரு 100 120 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா 300 மார்க்குக்கு, இந்த மெட்டீரியல் கண்டிப்பாக உங்களை அது ஒரு 150 கை கொடுக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம மெட்டீரியலில் படிங்க, அது மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அர்த்தமாயிரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பீங்க, ஏன்னா குரூப் டூ மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்க அத்தனை பேருமே குரூப் டூ ப்ளீம்ஸ் கிளியர் பண்ணவங்க தான். ஸோ நீங்கள் எல்லாம் ஒர்த்தான பீப்புள்ஸ் தான். அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம மெட்டீரியல் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுன்றேன், அவ்வளோதான். ஒன்றுமே தெரியாத உங்களை உயர்த்துவோம் அந்த டயலாக்லாம் ஏன் கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் தெரியும், அதை நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி விடுறதுக்கு நம்ம மெட்டீரியல் கண்டிப்பாக கை கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஃபீஸ் 5000, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வேணும்னா 7708197281, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இதை சொல்லாமல் வந்தோம். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ், அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனல் கிட்ட ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் பிரச்சனை வீடியோ எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஆஃபீஸ் அதுக்கு ஷேர் பண்ணிருங்க, ஏதாவது சொல்லணும்னு சைக்கிள் கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லிங் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் அப்ரோடியூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.